மணிப்பூரில் ஏப்ரல் 23ஆம் தேதியை கொங்ஜாம் நாள் என்று ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுகிறார்கள். 1893ஆம் ஆண்டு நடந்த ஆங்கிலோ மணிப்பூரி போரில் ஈடுபட்ட போர் கதாநாயகர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். மணிப்பூர் மக்கள் தங்களது உள் விவகாரங்களில் பிரிட்டிஷ் தலையிடுவதை வெறுத்தனர். 1891ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மணிப்பூர் யுவராஜா டிகென்ட் ரஜித் அவர்களை கைது செய்யும் நோக்கத்தோடு கங்லா என்னும் இடத்தில் பிரிட்டிஷ் தன் முதல் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியது. மார்ச் 24ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்திய பிறகு பிரிட்டிஷ் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. கங்லாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. நடக்கவிருந்த அந்த தர்பாரில் கலந்து கொள்வதற்காக 5 பிரிட்டிஷ் அலுவலர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததும் அந்த பிரிட்டிஷ் தூதுக்குழுவை மணிப்பூரி மக்கள் தாக்கினர். மணிப்பூரில் பிரிட்டிஷாருக்கு நேர்ந்த தீவிரமான நிலைமையை உணர்ந்து கொண்ட பிரிட்டிஷார் பிரிட்டிஷ் இராணுவத்தின் சக்தி வாய்ந்த 3 படைப்பிரிவுகளை சில்சார், கோஹிமா, தாமு வழியாக அனுப்பி வைத்தனர். பிரிட்டிஷ் இராணுவம் தாமுவிலிருந்து முன்னேறுவதை தடுக்க தோபால் என்னும் இடத்திற்கு வாங் கெய்ர் ரக்பா, என் கொய்பா ஆகியோர் தலைமையில் 700 பேர் கொண்ட படை அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த இக்கட்டான நேரத்தில் மகாராஜா பானா பிரஜா பாசி, சோங்தா மியா சிங் ஆகியோர் தலைமையில் பிரிட்டிஷ் படையினரை எதிர்க்க 400 சிப்பாய்களை அனுப்பி வைத்தார். எனினும் மணிப்பூரி படையினர் பிரிட்டிஷ் படையினரை விட குறைவான எண்ணிக்கையில் இருந்தனர். பிரிட்டிஷ் படையினர் ஆயுத பலத்திலும் சிறப்பாக விளங்கினர். போர் தொடங்கியதும் வலிமை வாய்ந்த பிரிட்டிஷ் படைகள் மணிப்பூர் கோட்டையில் அபாயகரமான தாக்கங்களை ஏற்படுத்தின. ஆனால் தைரியமிக்க மணிப்பூரி வீரர்கள் தங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை தங்களது இடத்தையும் மணிப்பூரின் சுதந்திரத்தையும் காப்பதற்காக போராடினர். படையெடுப்பாளர்களை தடுத்து போரிடுவதற்காக மணிப்பூரி மக்கள் 3 பாதுகாப்பு இடங்களை உருவாக்கினர். முதலிடம் பாலெல், இரண்டாவதாக காக்சிங், 3வதாக கொங்கோம் ஆகிய இடங்களில் இந்த பாதுகாப்பு கோட்டைகள் அமைந்தன. பல மணிப்பூரி மக்களுடன் புக்ரம்பா டங்கா, கும்பாங் சுபேதார், லெய்சாங் ஜமேதார், அதோக்பா திவான் ஆகியோர் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர். 2 தங்குள்களும் நேருக்கு நேராக போரிடும் போது கொல்லப்பட்டனர். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் பிரிட்டிஷ் படையினர் கங்லாவை ஆக்கிரமித்தனர். இந்த போரின் கதாநாயகராக மேஜர் பானா பிரஜா பாசி மணிப்பூரியர்களால் கௌரவிக்கப்பட்டார். தேசபக்திக்கும் தைரியத்திற்கும் எடுத்துக்காட்டாக அவர் போற்றப்பட்டார். அவர் தனது கடைசி மூச்சு உள்ளவரை சரணடைய மறுத்துவிட்டார். பிரிட்டிஷாருக்கு சேவை செய்வதை விட மரணத்தை தைரியமாக அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த போரில் தைரியமாக போரிட்ட பலருள் மேஜர் சோங்தம் மியா, சிங்லென் சானா, கும்பாங் மேஜர் லாய்டாங்பா ஜமேதார், கெய்சா ஜமேதார், ஹெய்ரங்கோங் ஜா ஆகியோர் முக்கியமானவர்கள். தைரியமிக்க வீரர்களின் பெரும் துணிச்சல் மரபு பாடலான கொங் ஜோம் பர்வா என்ற பாடல் மூலம் பல தலைமுறைகளை கடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தவர் முழுவதும் இந்த மாபெரும் போர் வீரர்களுக்கு கொங் ஜோம் போர் நினைவு வளாகத்தில் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இம்பாலுக்கு தெற்கில் 35 கிலோமீட்டர் தூரத்தில் தோபால் மாவட்டத்தில் நினைவிடம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில்தான் பிரிட்டிஷாருக்கும் மணிப்பூரியருக்கும் போர் நடைபெற்றது. அந்த இடம் மணிப்பூரி மக்களின் பெரும் துணிச்சலுடன் கூடிய தேசபக்தி உணர்வின் வாழும் அடையாளமாக இன்றும் திகழ்கிறது. குஜராத் மாவட்டத்தின் சூரத் வாசி வித்தல்பாய் அவர்களுக்கும் நமது அஞ்சலியை இன்று செலுத்துவோம். அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். வித்தல்பாய் அவர்கள் 1930 நடந்த காடு சத்தியாகிரகத்திலும் ஏப்ரல் மாதம் நடந்த உப்பு சத்தியாகிரகத்திலும் ஈடுபட்டவர். நவசாரியில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட போது அவர் போலீசாரின் மரண தாக்குதலுக்கு உள்ளானார். நவசாரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் அங்கு தன் கடைசி மூச்சை விட்டார். இது நடந்தது 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதியாகும். நாம் இன்று ராவ் சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். பிரிட்டிஷ் இந்திய படையில் லூதியானா படைப்பிரிவில் ராவ் சிங் ஒரு போர் வீரர். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போரிடுவதில் அவர் பெரும் பங்கை வகித்தார். பிரிட்டிஷ் படை வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்ட அவர்
கலகம் மற்றும் ராஜ துரோகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் இதே 23 தூக்கிலிடப்பட்டார். அந்த தைரியம் மிக்க தியாகிக்கு நமது வணக்கங்களை செலுத்துவோம்.